இது ஒரு பொன் காலை பொழுது, ஜாலியாக காற்று வாங்கிட்டு குருவிகளுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டு மே 1ஆம் தேதி இருக்கிறோன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சென்னைக்கும் இந்த மே 1ஆம் தேதிக்கும் பல கனெக்ஷன்ஸ் உண்டு. இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தொழிலாளர்கள் தினம் மே 1ஆம் தேதிங்கிறது அப்போ மெட்ராஸ், இப்போ சென்னை 1923ஆம் ஆண்டில் கொண்டாடினாங்க. அதாவது இன்றைக்கி எக்ஸாக்டாக 1 நூற்றாண்டாகுது முதல் முறை தொழிலாளர்கள் தினம் இந்தியாவில் வந்து நம்ம கொண்டாடினது. அது எப்படி ஆச்சுன்னா, அப்போ வந்து காம்கார் நிவாஸ் திவாஸ், காம்கார் திவாஸ்ங்கிற ஒரு பேர், அதாவது வேலை செய்பவனுடைய நாள், தொழிலாளனுடைய நாள்னு ஹிந்துஸ்தான் லேபர் பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டி அதை வந்து கொண்டு வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி முதல் முறையாக சென்னையில் தான் பண்ணாங்க. சரி, அது ஒரு பக்கம் விடுங்க. பல நாடுகளில் இந்த தொழிலாளர்கள் தினத்தை செப்டம்பர் 1ஆம் தேதியும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அல்லது முதல் ஞாயிறு செப்டம்பருங்கிறது செலிப்ரேட் பண்ணுவாங்க, முதல் திங்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நமக்கு தெரிய வேண்டிய 2 விஷயங்கள்ங்க. ஒன்று, 1908லேயே தொழிலாளர்களுக்காக தூத்துக்குடியில் ஆங்கிலேயனுடைய ஏகாதிபத்தை எதிர்த்து தொழிலாளர்களுக்காக பாடுபட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளை கோரல் மில்ஸ்ங்கிற மில்ஸில் கைரேகை தினம்பாங்க. காலையில் எப்போ கைரேகை தெரியுதோ அப்போ வேலையை ஆரம்பிக்கணும், எப்போ கைரேகை தெரியலையோ அப்போ வேலை முடியும். எப்போ கைரேகை தெரியுதோ அப்போ வேலை முடியும்னா 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செஞ்சாங்க நம்ம தொழிலாளிகள், அவங்களுக்காக பாடுபட்டார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இன்னும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு, ஒரு விமானம் வந்து கிராஷ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த பைலட் கத்துறது மேடே மேடே. அதுக்கும் இந்த மேடேக்கும் சம்மந்தம் இருக்கா? மேடேங்கிறது ஒரு ஒஸ்டான விஷயம், அது வந்து சாக போகிற நம்ம கத்தும்பொழுது. அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த காலத்தில் லண்டனில் க்ராய்டன் ஒரு இடம் இருக்குது, இந்த க்ராய்டன் டு பாரிஸ், லண்டன் டு பாரிஸ் தான் எல்லா ஃப்ளைட்ஸும் போகும். அங்கே இருந்த ஒரு ரேடியோ ஆப்ரேட்டர் கேட்டாங்களாம், இது மாதிரி ரேடியோ ஆப்ரேட்டர் வந்து பைலட் வந்து பேசும்போது என்ன சொல்கிறது, ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும், இது மாதிரி பிளேன் விமானம் வந்து விழப்போகுது. அப்போ அவன் ரொம்ப யோசித்து கடைசியில் ஃப்ரெஞ்சில் வெனே மெய்தே, ஏன்னா என்னை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது ஃப்ரெஞ்சில் மெய்தே, அந்த மெய்தேயை எடுத்துகிட்டு மேடேன்னு சொன்னால், ஏன்னா முக்கால்வாசி ஃப்ளைட்ஸ் அப்போ வந்து லண்டன் டு பாரிஸ் தான் இருந்துச்சு. ஸோ மேடேன்னு சொன்னால் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் புரியும் இங்கிலீஷ்காரனுக்கும் புரியும்னு சொல்லி மேடேங்கிறத கொண்டு வந்தாங்க, அதுவும் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால். ஸோ ஆனால் அந்த மேடேக்கும் இந்த மே தினத்துக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. இதை வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணி தொழிலாளர்களை பற்றி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம கொஞ்சம் சிந்தனையில் வச்சு பேங்க் ஹாலிடே என்ன நினச்சி இது மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் மே 1ஆம் தேதி அப்போ.